கடந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் கிருஷ்ண கான சபா இணைந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் 91ஆம் ஆண்டு நிறுவனர் தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சி உழைப்பே உயர்வு என்ற தலைப்பில் வித்தியாசமான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கடை நிலையில் உள்ள உழைப்பாளர்கள் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களது கரங்களால் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் ஸ்ரீ முரளி இவர்கள் இருவரும் ஆற்றிய உரை முத்தாய்ப்பாய் அமைந்தது. இந்த நிகழ்ச்சி தொகுப்பு இப்பொழுது உங்கள் பார்வைக்காக. கூடியிருக்கும் அனைவருக்கும் கிருஷ்ணா ஸ்வீட் சார்பில், கிருஷ்ண கானா சபா சார்பிலும், உங்கள் கரகோஷத்துடன் வந்திருக்கும் எல்லோர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிச்சுக்கிடுகின்றோம். 91ஆம் ஆண்டு ஆண்டு விழாவை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற தருவாயில் காலை முதல் விஷ்ணு சகஸ்ரம் பாராயணத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு நாள்தோறும் நல்லது செய்வோம் சொல்கிறது, இந்த இன்றைக்கி தான் நொடிதோறும் நல்லது செஞ்சுருக்கோம். காலையில் கிட்டத்தட்ட 5 மணிலேயே ஆரம்பித்து இன்னும் தொடர்ந்துன்னு இருக்குது. இன்ஃபேக்ட் தட் பீக் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று வைஷ்ணவி இறைவனுக்கும் பாடுமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே, 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 ஜனனி 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 கான வினோதினி காமாட்சி, கான வினோதினி காமாட்சி, கமல திருப்பதமே பணிந்தே நனு தினமே, வரமருளும் கமல திருப்பதமே பணிந்தே நனு தினமே, வரமருளும் ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே, ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே, ஜனனி 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 ஆடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே, கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன்னருள் பார்வையிலே, ஆடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே, கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன்னருள் பார்வையிலே, கடை கண் பாராயோ கருணை பொழிவாயோ, கடை கண் பாராயோ கருணை பொழிவாயோ, ஆடல்களில் பிரிய நாயகியே அடைகலம் அடைந்தமை காத்தருள், ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே, ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே, ஜனனி 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 ஆயிரத்தி 1947ஆம் ஆண்டு வந்து நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது. எல்லாருக்குமே தெரியும், ஒரு சுதந்திரம் கிடைக்க மட்டும் வெயிட் பண்ணாரான்னு தெரில. மிஸ்டர் மகாதேவ் ஐயர் 1948ல் ஆரம்பிச்சிருக்கார் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். அடுத்த வருடமே இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆரம்பித்து இன்னி மட்டும் இந்த மைசூர் பாக் அப்படின்ற பாக் அப்படின்றத மாற்றி மைசூர் பான்ற ஒரு கான்செப்டை, அதாவது அல்வா மாதிரி மைசூர் பாக் இருக்கணும்ன்ற கான்செப்டை 1948லேருந்து இன்னி மட்டும் ஆரம்பித்த எம் கே மகாதேவையர் அவர்களுக்கு உங்கள் கரகோஷத்துடன் இந்த 91ஆம் ஆண்டு நம்ம இடத்துல இல்லாட்டாலும் இந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவா, ஆட்டம்ஸ் எவ்ரிவேர் இருக்கின்ற மாதிரி இன்றைக்கி காலையில் தானம் மன்றத்துலேருந்து அவருடைய படத்துக்கு வந்து மலர் போடும்போது செய்கிறது எல்லா இடத்துலையுமே இந்த கிருஷ்ண ஸ்வீட்ஸ்லேருந்து அவர் இருக்கார். அவர் இருக்கார்ன்னு சொல்கிறதுல நாங்களாம் அவரை பார்த்ததில்ல. இன்றைக்கி முரளியை பார்த்தா மகாதேவையரை பார்க்க வேணும் அந்த அளவுக்கு, அதாவது ஒரு பானை சொருக்கு ஒரு பதம் உதாரணம் அப்படின்னு சொல்லுவாங்களே, முரளி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மகாதேவையர், மகாதேவர் இஸ் ஈக்குவல் டு முரளி அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இன்றைக்கி நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படின்ற ஒரு புது சின்ன வார்த்தைகளாக இருந்தாலும் ஒரு குழுவாக
ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து பார்த்தோன்னா 12,500 நிகழ்ச்சிக்கு மேலே இந்த 5 வருட காலத்தில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால், டெய்லி ஆல்மோஸ்ட் சிட்டியில் வந்து டெய்லி நிகழ்ச்சிகள் பண்ணி நல்லது செய்கிற ஒரு நிகழ்ச்சியை ஒரு மகான் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அதே மாதிரி கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக இந்த மைசூர்பா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 2,000 குடும்பம் இன்றைக்கி அவரால் ஒரு பயன்படுறது அப்படின்னு நினைக்கும்போது நிச்சயமாகவே அதுக்கு நீட்ஸ் கரகோஷம் தான். பிகாஸ் இன்றைக்கி வந்து எவ்ரி ஃபேமிலி ஆஃப் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த ஆசை ஆசையாக ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ன்றதே இல்லை, அது வாங்குறவாருக்கு தான் தெரியும். நான் அந்த காலத்தில் வந்து ஒரு வைரத்தோடு வாங்கினேன்னா உம்முடி பங்காரச்சட்டிக்கு தான் போடுவா, இல்லை கோபால் தாஸ் அப்படின்னு சொல்லுவாள். எவ்வளவோ நகைக்கடை இருந்தாலும் ஒரு பட்டுப்படவை கூறப்படவை வாங்கினோன்னா ஒரு பர்டிகுலர் ஷாப் தான் போவோம். அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக ரிலிஜியனாக இன்றைக்கி ஒரு ஸ்டாம்ப் குத்திருக்கார் அப்படின்னா அது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான் இருக்க முடியுன்றதில் அனைத்தனமாக சொல்கிறேன். அந்த ஒரு நிகழ்வில் எனக்கு மாதிரி ஒரு சிறிய ஆல்வேஸ் ஐ யூஸ் சே பிளெஸிங்ஸ் த பேங்க் பேலன்ஸ்ன்றது மாதிரி இன்றைக்கி இந்த அற்புதமான நிகழ்ச்சி பார்த்தபோது உழைப்பை உயர்வு என்றைக்குமே வந்து முரளி சாருடைய டாப்பிக்கும் சரி சுக்கி சோம் சாரோட டாப்பிக்கும் சரி வாப்ப பேசிப்பான்னு தெரியல, ஒரு புது நிகழ்ச்சியாக இருக்கும். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் சுக்கிசியம் சொல்லிருந்த பண்ணியிருந்தாலும் உழைப்பை உயர்வு அப்படின்ற பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன் நடந்து பண்ணலான் இருந்தோம். இந்த உழைப்பை உயர்வு வந்து எவ்வளவோ பெரிய பெரிய மக்கள் ஆண்டர்பிரினர்ஸ் பிஸ்னஸ் மேன் பெரிய பெரிய மனிதர்களாக இருந்தாலும் இந்த 14 நவரத்னங்கள் நம்ம சொல்லலாம் ஜெம்ஸ்ன்னு சொல்லலாம், அவளை வந்து ஒரு கரகோஷம் கும்பிட்டு வரவேங்கோ உயர்ப்புனால தன் குடும்பத்தை காப்பாற்றின. பிகாஸ் அன்றைக்கால சொல்லுவா ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் ஒரு நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தால் உலகம் நல்லா இருக்கும்னு சொல்ல மாதிரி இவருடைய ஒவ்வொரு குடும்பமும் சரி. இன்றைக்கி வந்து 100 வயசு ஆன சுப்பிரமணி சார் வந்திருக்காரு பால்காரர், அதுலேருந்து 72-97 வயசு உழைப்பு தான். காலையில் எழுந்தானா பல் தைக்கிறாளோ இல்லையோ அவளை உழைக்கணும் சார். உயர்ப்பு உயர்ப்பு உயர்ப்பு, இதை தவிர வேறு எதுவுமே வாழ்க்கையில் பார்க்காததுனால தான் அவள் குழந்தைகள்லாம் இன்றைக்கி வந்து ஒருத்தர் பசங்களும் பார்த்தோம்னா ஒருத்தர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்காரு, ஒருத்தர் எம்பிஏ படிச்சிருக்காரு, ஒருத்தர் இன்ஜினியர் படிச்சிருக்கார், சர்ச் பார்க் டிஏவி ஸ்கூல் வித்யா மந்திரில் பேரம் பேத்திகளை படிக்கக்கூடிய அளவுக்கு பணத்தினால இல்லை உயர்ப்புனால் உயர்ந்த இந்த 14 பேருக்கும் இன்றைக்கி வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து ஒரு நல்லூர் விருது கொடுக்கப்போகிறான்னு நினைக்கும்போது எவ்வளவோ அவார்டு கொடுத்துருந்தாலும் ஐ திங்க் திஸ் இஸ் த டே, இந்த நாள் கொடுக்கப்போறிய நான் அவளுக்கு என்ன வாங்க போகிறான்னு அவளுக்கு தெரியாது. இப்போ வந்து ஒரு வேஷ்டி கொடுத்து எல்லோரும் கட்ட வச்சோம், அந்த வேஷ்டி கொடுக்கும்போது அவள் ஒரு மனசில் வந்து நம்மளை படுத்தோம் வேஷ்டி சட்டன்றது ஒரு இது. அவளை படுத்தாலும் அந்த கைலி சுப்பிரமணி பார்த்தாலாம் காலையில் அந்த கோபால படத்தில் வந்து கோமணம் தான் கட்டின்ட்டுருப்பார். வாழ்க்கையில் வந்து 100 வயசில் 99 வயசு கோமணம் தான் கட்டின்ட்டு இருப்பார். கிட்டத்தட்ட 750 பசுமாடுகளை தன் வாழ்க்கையில் பார்த்துருக்கார் சார். நம்ம ஒரு மாடு பார்த்து அது தொட்டாலே புண்ணியம்னு சொல்கிறோம், லக்ஷ்மின்னு சொல்கிறோம். 750 மாடியும் தொட்டு பால் கொடுத்து கொண்டு வருகிறார் மிகப்பெரிய மனிதர்கள். இன்றைக்கி வந்து சிட்டியில் விஐபிஸாக இருக்கட்டும் இல்லை கோவில்களாக இருக்கட்டும் பால் கொடுத்து வளர்ந்தவர்கள் தாய்க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது சுப்பிரமணிய சார் தான் இருக்க முடியும். அந்த வகையில் அவருக்கு இன்றைக்கி பாராட்டுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குமாறு திரு முரளி அவர்களை பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் தந்தையார் திரு மகாதேவ ஐயரின் 91வது பிறந்த தின விழா வருஷம் கொண்டாடிட்டுருக்கோம். அப்பாவை பொறுத்தளவு இன்றைக்கி நாங்கள் நான் மூச்சு விட்டுட்ருக்கேன்னா அவர் தான் காரணம். சாதாரணமாக 1947 அவரோட 13வது வயசில் அவர் தொழில் ஆரம்பிச்சிட்டார். ஒரு 48 சின்னதாக ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் சாம்பார் சாதம் புளி சாதம் பேக்கெட் பண்ணி அவர் தொழில் ஆரம்பித்தார். இன்றைக்கி இந்த ஸ்தாபனம் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு இந்தியா எல்லாம் சேர்த்துனா ஒரு 100 கிளைகளோ அல்லது 4,000 பேர் இருக்காங்கன்னா அவருடைய நோக்கம்தான் காரணம். எங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம் உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க், சுத்தமாக இருக்கணும். இதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். பியூரஸ்ட்டு வாழ்க்கை தான் உன்னதமான வாழ்க்கைம்பார். இன்றைக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த 14 பேரும் உழைப்பால் அவங்க குடும்பத்தை எவ்வளோ தூரம் முன்னுக்கு வச்சுருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்காங்க, அவங்கள வாழ்த்துறதுல வணங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். எப்போவுமே நாங்கள் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து சுக்கிசிம் ஐயா வந்து எங்கள் கூட நிற்கிறார். ஏன்னா அவ்வளவு பிரியம் எங்கள் மேலே, எங்களுக்கும் அவர் மேலே அவ்வளோ பிரியம். அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சக்தி வாய்ந்தவை, ஒரு எனர்ஜிஃபைட். அது வந்து லட்சக்கணக்கான மக்களை நல்ல முறையில் மாற்றியிருக்கு, நல்ல வழி காமிச்சிருக்கு.
அவர் வந்து இந்த விழாவை வந்து நடத்துகிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்திருக்கிற இந்த பெரும் மனிதர்கள் அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள், உழைப்பால் உயர்ந்தவர்கள். அதே மாதிரி எங்களுடைய எல்லா நல்ல காரியத்துக்கும் என் கூட எப்போவுமே இருக்கிற கிருஷ்ணகான சபா பிரபு சார், அந்த கமிட்டி, ரொம்ப 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 அவங்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து பேசின ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சார் தான் கிட்டத்தட்ட எங்களுடைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் தான் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுக்காரு. அவருடைய இந்த முயற்சி வந்து கண்டிப்பாக கரகோஷத்தோடு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தினத்தை இந்த மாதிரி கொண்டாடணும்னு கடவுளுடைய விருப்பம், அதன்படி நடக்குது. எல்லாம் உள்ள இறைவனின் அருளாலும் என் தந்தையாரின் தாயாரின் ஆசையினாலும் நல்லா நடக்கும்னு பிரார்த்திக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி வந்திருக்கும் சொல்லின் செல்வர் சிறு சுக்கி சிவம் அவர்களுக்கு முரளி சார் பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்த. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உழைப்பே உயர்வு இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு பணிபுரிந்து வந்திருக்கும் இந்த 14 பேரையும் வரவேற்கின்றோம். அவர்களுக்கு சுகீசியம் ஐயா அவர்களும் முரளி அவர்களும் பொன்னாடியை போட்டு அன்பளிப்பு தந்து கௌரவிக்குமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுப்பிரமணி பால்காரர் என்று அன்புடன் அழைக்கப்படும் அவர் 100 வயசு இன்றைக்கு அவருக்கு ஆகின்றது. இன்றைக்கும் அவரிடம் 15 பசுமாடும் 15 எரும மாடும் உள்ளது. கோபாலபுரத்தில் வேணுகோபாலசுவாமி திருக்கோவில் முதல் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் திரு கருணாநிதி அவர்கள் பால் வாங்கின்றார் என்றால் அது சுப்பிரமணி சார் கையில்லால் தான். உங்கள் கடகோஷத்துடன் அவர் மனைவியும் 96 வயசு, அவருடைய ஒய்ஃபும் வந்திருக்காங்க, அங்கே ஏத்தாப்பில் உட்காந்துருக்காங்க. திரு வேலாயுதன் பிறப்பில் ஒரு மலையாளியாக இருந்தாலும் தையல்காரர், 85 வயது ஆகும் அவர். கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி பார்த்தேன்னா அவர் தையல் பண்ணி பண்ணி பாவம் ஒரு கண்ணும் இழந்து விட்டார். இருந்தாலும் இந்த மெயின் கட்டிங் மெயின் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்வில்லை, இன்றைக்கி காத்தால் கூட அவர் கடையில் போய்ட்டு தான் சொல்லிட்டு வந்தேன். 5 மணிக்கு கடையை போட்டுட்டு இப்போ 5 மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கார், திருப்பி 6 மணிக்கு டெலிவரி கொடுக்கணுன்ற த சின்சியாரிட்டி டு த ஒர்க் இஸ் மிஸ்டர் வேலாயுதன் அவர்கள். அவர்கள் இன்ஃபேக்ட் அவருடைய சன் குழந்தைகள் எல்லாருமே வந்திருக்கா, செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கா, சர்ச் பார்க்கில் படிக்கிற அவருடைய பேரம்பேத்தியர்கள். திரு முருகன், நம்மளாம் வந்து பொறி வாங்கலையோ அப்படின்னு தலையில் வச்சுன்னு வருவோம், அந்த பொறிக்காரர் அப்படின்னு சொன்னார்னா திரு முருகன் சார் தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 ஃபேமிலி கார்த்திகை தீபம் இன்னைக்கு இந்த பொறி உருண்டை பண்ணணும் அப்படின்னா அது முருகன்ட்டு தான் வாங்கணுன்ற நெல் பொறி அவள் பொறி. இந்த பெக்குலரிட்டி பார்த்தோம்னா அவருடைய பையன் வந்து இன்றைக்கி சார்ட்டர்ட் அக்கௌண்டன் சார். ஒரு இந்த பொறி வித்துண்டே இன்ஃபேக்ட் அவருக்கு வயசு இன்றைக்கி 81 வயசு ஆகுது. 75 வயசு பொறி தலையில் வித்துண்டு இப்போ நாளாமும் வாங்கியிருக்கு அவர்கிட்ட. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். திரு பழனி அவர்கள், 76 வயசு, இன்னைக்கு வந்து நூலகம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் சார். அப்துல் கலாம்லேயும் எல்லாருமே சொல்லியிருக்கா, சிறு வயசுலேருந்தே புக்ஸ் அப்படின்ற ஒரு வந்து இன்றைக்கி ஃபேமஸாக சிட்டியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரி லெண்டிங் லைப்ரரின்னு தெரியாதவாளே இருக்க முடியாது. அதோட ஓனர் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாள். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். அவர் ரெண்டு சன் எம்பிஏ படிச்சுட்டு அந்த புக் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஃப்ரான்சைஸின்றா அவள் இங்கிலீஷில் பிறக்கிறத பார்த்தா இவர் புக்கை வந்து 250 புக்கையும் டெய்லி தொட்டு தொட்டு அந்த படிக்கிறார். படிக்க தெரியாது ஆனால் புக்கை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 நூலக பிரான்ச்சஸ் ஆரம்பித்து இன்றைக்கி ஈஸ்வரன் லைப்ரரி நடத்தி கொண்டு வரும் மனிதருக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் சார். திரு சீதாராமன், நம்ம சின்ன வயசில் எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ்கிரீம் ஜெவரிசி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருப்போம், இப்போல்லாம் இருக்கான்னு தெரியாது சார். ஐஸ்கிரீம் வித்தே தன் மகனை வந்து படிக்க வைத்து ஒரு டாக்டராக ஆக்கி கொண்ட சீதாராமன், இப்போ நான் 2 கிளாஸ் படிக்கும்போது அவர்கிட்ட ஐஸ் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் அதில் பெக்யூலரிட்டி என்னென்னா, கணபதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிட்டத்தட்ட 2000 பேர் படிக்கிற ஸ்கூல் வாசலில் தான் ஐஸ் விற்கிறார். இவர் ஸ்கூலுக்குள்ளே படிக்க போனது கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட 2000 பேர் ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து 76 வயசாகுது. 7 வயசில் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கார். எவ்வளோ பேரை படிக்க வச்சு ஐஸ் கொடுத்து படிக்க வச்சுருக்காருன்னு பாருங்க. ஐஸ் போட்டு படிக்கிறது வேறு, ஐஸ் கொடுத்து படிக்க வச்ச ஒரு மான்வேணி தான் இருந்து சீதாராமன் சார்.
சமையல்ன்றது ஒரு பெரிய கலைங்க. அதில் வந்து திரு ரங்கசாமி அவர்கள் 74 வயசு, இன்றைக்கி அறுசுவை அரசு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது திரு ரங்கசாமி தான். இவர் வந்து டேஸ்ட் பார்த்து உப்பு இருக்குது புளி இருக்குதுன்னு சொன்னால் தான் அந்த வெளியில் போகும். அப்போ சமீபத்தில் நம்ம முரளி சாருடைய கல்யாணமும் பார்த்துருக்கலாம், 8000 பேருக்கு சமைத்த பெருமை திரு ரங்கசாமியை தான் சாரும். அவருக்கும் நாங்கள் தலைவணங்குகின்றோம். சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அப்படின்னு சொன்னதில் திருவிளையாடல்ன்றது முத்திரையாக இருக்கும் சார். அந்த திருவிளையாடலில் வந்து இந்த விறகோட்டி ஒரு பெரிய கான்செப்டில் வரும். ஒரு பாட்டு பாடி அந்த ஒரு பாட்டிலேயே வந்து விறகுன்றது நம்மளுக்கு பிறப்பிலேருந்து இறப்பு மட்டும் எப்படி இருக்குன்றது சொல்லிடுவான். அதையே தொழிலாக கண்டு நாடார் அப்படின்னு சொன்னால் அழகுவேல் நாடார் சார் தான் சார். அந்த விறகு ஒட்டி விறகு விற்றுக்கொண்டு 73 வயசு ஆகுது. இன்றைக்கி அதுவே பிஸ்னஸாக கண்டு தன் மகன்களையும் எல்லோரையும் மேல்நாட்டுக்கு அனுப்பும் அளவுக்கு படிக்க வைத்திருக்கிறார் என்றால் ஒரு பெரிய மனிதர். அவரையும் தலைவணங்குவதில் பெருமகிழ்ச்சி இருக்கின்றோம் சார். அடுத்தபடியாக மணி, இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய பெரிய டீ கடை எல்லாம் இருந்தாலும் சைக்கிளில் தள்ளிண்டே டீ, கிட்டத்தட்ட 250 டீ ஒரு நாளுக்கு விற்று, இவருடைய டார்கெட்டே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் தொழிலாளிகளுக்கு கொடுத்து தொழில் மூலமாக வர்க்கக்கூடிய ஒரு மாமனிதர் திரு மணி சார். அவர் செய்யாத வேலையே கிடையாது, நைட்டில் செக்யூரிட்டி வேலையும் செய்கிறாரு. அதே மாதிரி அவர்களுடைய குழந்தைகளும் பெரிய பெரிய படிப்பு படித்து எல்லா குழந்தைகளுமே அவருடைய பேரம்பத்திலுமே கிராஜுவேட், தட் ஷுட் பி நோட்டட். அதாவது கல்விக்கும் உழைப்புக்கும் சம்மந்தம் இல்லை, உழைப்பு தான் கல்வி ஆக்கின்றதுக்கு இவர்களுடைய உதாரணம் சார். பலராமன் கிட்டத்தட்ட 2500 பந்தக்கால் இன்றைக்கி சிட்டியில் வந்து போட்டிருக்கார். அப்படியே ஒரு கல்யாண அழி நல்லா இருக்கா அப்படின்னா அதுக்கு பலராம் தான் சார் இருக்க முடியும். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்து பந்தக்கால் தான் முக்கியம். அதில் பந்தல் வாழைமரம் வாழைமரம் அந்த ஸ்டைலில் கட்டும்போதே தெரிஞ்சிடும் அது பலராம் கட்டிருக்கான்னு. சில பேர் கட்டும்போது தெரியும், தாலி கட்டும்போது கரெக்டாக விழும், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸ்ட்ராங்காக அடிக்கால் போட்டு கட்டக்கூடிய ஒரு பலராமன் பந்தல்காரர் அவர்கள். திரு கோவிந்தன், இவரும் ஒரு சமயக்காரர், அதாவது பூந்தி மாஸ்டர் என்று சொல்லலாம், ஸ்வீட் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த இதில் 74 வயசு ஆகக்கூடியவர், அறுசுவை அரசல் இவரும் ஒரு உழைப்பாளராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். திரு சம்பத், வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்சுக்கே ஒரு மேன் அப்படின்னா டைம் கீப்பர், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், வாட்ச்மேன் பை ப்ரொஃபஷன். இவருக்கு 2 பொண்ணு 2 பசங்க சார். 2 பசங்களையுமே எம்பிஏ படிக்க வச்சுருக்கார். 25 பைசா சம்பளத்துலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2500-3000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் எம்பிஏ படிக்க வைக்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் தேரி. மேபி வாட்ச் பண்ணியே இருந்ததுனால தான் மேனேஜ்மெண்ட் படிக்க வச்சார் நினைக்கிறேன். அவருக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை தெளிக்கொள்கிறோம். வளையாபதி, இவரை பற்றி சொல்லவே சொல்ல, இவர் வந்து ஒரு ரிக்ஷா மேன், 5 ரிக்ஷாக்கு ஓனர். முதல் ரிக்ஷா டாக்டர் எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு இவருக்கு. இன்றைக்கும் வந்து ரிக்ஷா ஓட்டின்னு இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் ஐஷன் பெறணும், மெட்ராஸில் ரிக்ஷாலாம் நம்ம பார்க்க முடியாது. அதுதான் தொழில்ன்ற, ஏன்னா எம்ஜிஆர் கொடுத்த கையில் வந்து ஓட்டணுன்றதுக்காகவே பெரிய மனுஷன் வாங்கி காலையிலேருந்து 4 மணிக்கு ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. டிங்கு 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 அந்த ரிக்ஷாவில் அந்த பெல்லு கேட்கும். இப்போல்லாம் காதில் கேட்குறதுக்கே நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு பெக்யூலர் ஒரு மேன் அப்படின்னு சொல்லலாம் டாக்டர், சாரி இவர் வளையாபதி அவர்கள். இதுபோல் பல மனிதர்களை பல இடத்துல நம்ம கௌரவப்படுத்துகிறோம். இதெல்லாம் ஒரு உதாரணம்னு சொல்லக்கூடாது சார். இந்த மாதிரி ஐடியா இந்த கான்செப்ட் யாருக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா உழைப்பாளர் உணர்ந்த ஒரு முரளிக்கு தான் வர வேண்டும். வருது, மேலும் நிறையா வரணும். பிகாஸ் நாள்தோறும் நல்ல சேவத்தில் நல்லோர் விருதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 450 பேருக்கு டிஃப்ரெண்ட் துறையில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைக்காரி அம்மா பால் போடுறவா, இன்னும் காலையில் பால் பேக்கெட் வரலைன்னா அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே பிளட் ப்ரெஷர் வந்துடும். அந்த பால் போடுறவாளுக்கு நம்ம ஆனர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மேடை கூட்ட போகிற பெரிய விஷயம் செய்வாள். எல்லாருமே அவர்களுடைய இல்லத்தில், பல பேர் குடிசையில் தான் இருக்கா, பல பேர் நல்ல ஒரு வசதியாக அவர்கள் இருந்தால் கூட இந்த டீநகரே தெரியாதவா 2-3 பேர் இருக்கா. கிருஷ்ண கணசப்பானா என்ன, ஏசினா என்ன, ஆடிட்டோரியம்னா என்ன, இந்த மேடையில் நீங்கள் உட்கார வச்சு ஒரு வேஷ்டி கொடுத்து சுகீசியம் ஐயா நாள் கையால் பாராட்டு கொடுத்தல்னா முரளி சார் அவர்களுக்கு உங்களுக்கு கரகோஷத்தை வந்து டபுளாகவே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி யாத்திரிகள் இங்கே வந்திருக்கும் மா மனிதர்களுக்கு அன்பிலை பழித்து கௌரவிப்பார். திரு சம்பத் அவர்கள், திரு கோவிந்தன் அவர்கள், திரு வளையாபதி, திரு மணி, திரு பலராம், திரு சுப்பிரமணி, திரு பழனி அவர்கள், திரு சீதாராமன், திரு ரங்கசாமி, திரு முருகன், திரு வேலாயுதன், திரு அழகுவேல் நாடார்,
உழைப்பை உயர்வு என்ற தலைப்பில் பேசி வந்திருக்கும் திரு சொல்லின் செல்வர் சுக்கீசம் அவர்களை தொடர்மாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய நிறுவனர் அவர்களுடைய பிறந்த தினத்தை ஒரு அக்கறையோடும் அன்போடும் அவருடைய புதல்வர் திரு முரளி அவர்கள் அர்ப்பணிப்போடு நடத்தி கொண்டிருக்கிற இந்த நல்ல வேளையிலே ஸ்ரீ கிருஷ்ணா கான சபா ஆதரவோடு உங்கள் முன்னிலையில் ஒரு நல்ல சிந்தனையை நிகழ்த்துகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்தவர்கள், பெரியவர்கள், உழைத்தவர்கள் இந்த சமூகத்தை தன்னுடைய உழைப்பின் அர்ப்பணிப்பால் உயர்த்தியவர்கள், வணங்கத்தக்கவர்கள். அவர்களை போற்றுகிற வகையில் இந்த விழாவை வடிவமைத்திருக்கிறார்கள். சில சமயங்களில் நாம் நெகிழ்ந்து போகிற அனுபவம் ஏற்படுவது உண்டு. திரு முரளி அவர்கள் மதர்ஸ் டே கொண்டாடிய போது முதல் முறையாக காமராஜர் அரங்கத்தில் கொண்டாடிய போது என்னுடைய தாயார் கோமதி சுப்பிரமணியம் அந்த விழாவில் சிறப்பிக்கப்பட்ட போது நான் உணர்ச்சியினால் கொஞ்சம் தத்தளித்தேன். ஆனால் எந்த வகையிலும் என்னோடு உறவு என்ற சம்பந்தப்படாவிட்டாலும் இந்த 14 பெரியவர்களை கௌரவிக்கிற போது மீண்டும் நான் நெகிழ்ந்து போகிறேன். இவர்களை போன்ற பல பெரியோர்களுடைய ஆதரவாலும் தயவினாலும் தான் நாம் சௌக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இப்படியெல்லாம் வாழ்வதற்கு இவர்கள் காரணம் என்பதை நாம் நினைக்க முடியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலையில் பால் வருகிறது, சாப்பிடுகிறோம். பால் யார் கொண்டு வந்தார் என்று நாம் கவலைப்படுவதில்லை. நம்முடைய துணியை அனுப்புகிறோம், யாரோ ஒருவர் தேய்த்து கொடுக்கிறார். அவர் யார், எங்கிருக்கிறார் என்பதை பற்றி நம்மால் யோசிக்க முடிவதில்லை. நமக்கு வேண்டிய பல காரியங்களை பலர் செய்கிறார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடிவதில்லை. நல்லவேளை இந்த நாளில் தன்னுடைய தந்தையாருடைய உழைப்பை கௌரவிக்கக்கூடிய வகையில் சமூகத்தின் தந்தையாராக இருக்கிற இவர்களை கௌரவித்திருக்கிற இந்த நேரத்தை நான் வணக்கத்தோடு அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். உழைப்பவர்கள் மரியாதைக்கு உரியவர்கள். அவர்களது வியர்வை, அவர்களது இரத்தம், அவர்களது கஷ்டம், வேதனை இவைகள் கூட ஒரு வகையான தபம்தான். அந்த காட்டிலும் மேட்டிலும் தபம் செய்வது போல் இவர்கள் ரோட்டிலும் சூட்டிலும் தவம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தவத்தை இந்த நாளிலே நினைந்து பார்த்தமைக்காக நண்பர் முரளி அவர்களை நான் வாழ்த்துகிறேன். உண்மையில் அமுதச்செம்மல் அவர்களுடைய ஆன்மா இப்போது திருப்தி அடையும். ஒரு காலத்தில் அவரும் அடுப்பில் வெந்தவர் தான். ஆரம்ப காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய மனிதராக அவர் ஜனித்து விடவில்லை. தானாக உருவாக்கி அடுப்பில் வெந்து சமைத்து அந்த அருமையை உலகத்துக்கு கொடுத்து பிறகு ஒரு வணிகராக மாறுகிறார். ஆக அந்த அடுப்படியில் வெந்த அந்த மனிதருடைய அந்த உழைப்பு, அந்த தியாகம், அவையெல்லாம் இப்படி உழைக்கிறவர்களை கொண்டாடுகிற போது இன்னும் கௌரவப்படுத்தப்படுகிறது, கனப்படுத்தப்படுகிறது. அவர்களையும் அந்த குடும்பத்தையும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்தி இன்றைய சிந்தனையை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். உடல் உழைப்பு என்பது உழைப்பின் பெரும் பகுதியாக கருதப்படுகிறது. ஆனால் உழைப்பு என்பது உடல் உழைப்போடு நின்று விடுவதில்லை. முயற்சி, வேறு வகையான எல்லா விதமான உழைப்பும் சேர்ந்ததுதான் உழைப்பு. அது வெறும் உடல் வருந்தி செய்கிற உழைப்பு மட்டுமல்ல, அதையும் அது தாண்டியது என்று யோசிப்பதற்கு இடம் இருக்கிறது. ஒரு கோணத்தில் சொல்வதென்று சொன்னால், உடல் உழைப்பை இன்றைய இளைய தலைமுறை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை. கூடுமானவரை உடலை உழைக்காமல் நாம் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி தான் இளைய தலைமுறை அதிகமாக கவலைப்படுகிறது. அது விஞ்ஞான வளர்ச்சி என்று கருதுகிறார்கள். ஆனால் எந்த காலத்திலும் நீங்கள் என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டாலும் சமூகத்தில் யாரோ சிலர் உழைக்காமல் நாம் சௌகரியமாக இருக்கவே முடியாது என்கிற அடிப்படை தத்துவத்தை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் கண் முன்பு அந்த உழைப்பு நடக்கவில்லையே ஒழிய எங்கோ நடந்திருக்கிற உழைப்பு தான் இங்கே நம் முன்பாக அப்படியே நாசுக்காக வந்து சேருகிறது.
ஆக எங்கோ யாரோ உழைக்காமல் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இன்னொரு அருமையான வார்த்தை நான் ஒன்று படித்தேன். இந்த உலகத்தில் சில பேர் உழைக்காமல் இருக்க விரும்புவதால், சில பேர் உழைக்காமலேயே இருக்க விரும்புவதால், சில பேர் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. எல்லாரும் உழைப்பை கொஞ்சம் பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தால் பல வகையில் உழைப்பு கொஞ்சம் பரவலாக்கப்படும். இன்றைக்கு வீட்டிலேயே கூட பாருங்கள், பிள்ளைகள் காஃபி டம்ளரை அம்மாவோ யாரோ கொண்டு வந்து கொடுத்தால் அதை மீண்டும் அவளே எடுத்து கொண்டு போய் கழுவினால்தான் உண்டே ஒழிய, இவர்கள் கழுவுவது இவர்கள் ஐடி படிப்புக்கு அவமானம், இவர்கள் அந்தஸ்துக்கு அது குறைவு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த காஃபி டம்ளரை அப்போதே தண்ணீர் விட்டு அலம்பினால் மிக குறைந்த தண்ணீரில் அது சுத்தமாகிவிடும். அது மட்டுமல்ல, ஒரு துர்நாற்றம் வராது. அது மட்டுமல்ல, அந்த பாதி வேலை முடிந்துவிடும். அந்த காஃபி டம்ளரை அப்படியே விட்டுவிட்டால் பிறகு அதிகமான கெமிக்கலை பயன்படுத்தி, தேசத்துக்கு விரோதமான கெமிக்கலை நாம் இந்த உலகத்துக்கு வெளியில் கொடுத்து, அதிக உழைப்புக்கு பிறகுதான் அந்த பாத்திரத்தை கழுவ முடியும். உரிய நேரத்தில் சின்ன அளவில் உழைத்திருந்தால் மிகப்பெரிய அளவில் இன்னொருவர் உழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. சில பேர் வீட்டில் வேலைக்கார அம்மா வருவதில்லை என்றால் எஜமானி செத்தே போய் விடுகிறாள். இன்றைக்கு வேலைக்கார அம்மா வரமாட்டார் என்றால் கணவனுக்கு காப்பி கிடையாது. அந்த அம்மா இன்றைக்கு பாத்திரம் தேய்க்க வரமாட்டார், துணி துவைக்க வரமாட்டார் என்று சொல்லிவிட்டால் எந்த வேலையும் செய்வதற்கு தயாராக இல்லை. வாங்கள், வெளியில் போய் சாப்பிடுவோம், வெளியிலேயே இருந்து வெளியிலேயே பிறகு நாம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பிறகு வீட்டுக்கு வருவோம். இந்த மனோநிலை வளர்ந்து கொண்டே வருகிறது. நான் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உழைத்தவர்கள் நாலு பேரை பாராட்டுவது உழைப்புக்கு மரியாதை அல்ல. இதை கேட்டு எடுத்துக்கொண்டு போய் நாமும் கொஞ்சமாவது உழைக்க பழகுவதுதான் உண்மையான உழைப்புக்கு தருகிற மரியாதையாக இருக்க முடியும். இந்த நாட்டிலே மெரினா பீச்சிலே நீங்கள் வாக்கிங் போகிற போது பார்த்தால் உழைப்பாளர் சிலை என்று ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு ஒரு கவிஞன் எழுதியிருந்தான் என்றால் மறக்க முடியாது, எங்கள் உழைப்பாளிகள், எங்கள் தொழிலாளர்கள் சிலையிலும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எங்கள் தொழிலாளிகள் சிலையிலும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள், ஆனால் எங்கள் தலைவர்கள் சிலையிலும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய தலைவர்களுடைய சிலை எப்படி இருக்கிறது, தொழிலாளருடைய சிலை எப்படி இருக்கிறது? அப்படி உழைப்பது என்பது, அந்த உழைப்பை நினைத்து பார்ப்பது என்பது பண்பாட்டினுடைய வெளிப்பாடு. இந்த ஜென் தத்துவத்திலே ஒரு அழகான ஒரு கருத்து ஒன்று உண்டு. ஒரு டீ, யாரோ ஒருவர் வீட்டுக்கு போகிறோம், ஒருவர் கொண்டு வந்து டீ கொடுக்கிறார், தேநீர் கொடுக்கிறார். அந்த தேநீரை குடிப்பதற்கு முன்பு ஒருவர் என்ன சிந்தனை செய்ய வேண்டும் என்று ஒரு அருமையான சிந்தனை போக்கு ஒன்று உண்டு. யாரோ ஒருவர் தேநீர் கொண்டு வந்து கொடுத்தால் முதலில் ஒருவர் முயன்று தேநீர் போடாமல் இந்த தேநீர் வர முடியாது. அந்த வீட்டில் இருக்கிறவர் இதற்காக அடுப்பை பற்ற வைத்திருக்க வேண்டும், தண்ணீரை கொதிக்க வைத்திருக்க வேண்டும், தேயிலை தூளை கொதிக்க விட்டிருக்க வேண்டும், பாலை விட்டிருக்க வேண்டும், சர்க்கரை போட வேண்டும், கலக்க வேண்டும், கப்பை கழுவ வேண்டும், அதை தட்டிலே வைத்து எடுத்து கொண்டு வர வேண்டும். நமக்காக யாரோ ஒருவர் மெனக்கிட்டிருக்கிறார்கள். அந்த கப்பில் அந்த டீயை கொண்டு வருகிற போது, அந்த டீ கப்பை கையில் வாங்குகிற போது ஒருவர் செய்ய வேண்டிய வேலை, நம் பொருட்டு நேரமற்ற நேரத்தில் ஒருவர் உழைத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வு. The love and the labor behind the tea என்றார். The love and the labor behind the tea. அந்த டீக்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அது தேயிலை தொழிலாளர் எங்கோ இருக்கிற ஒருவனுடைய உழைப்பு இருக்குது. அங்கே அந்த காட்டில் மேட்டில் குளிரில் அட்டைக்கடியில் அந்த தேயிலையை கிள்ளுனது, குழந்தையை விட்டுட்டு போய் கிள்ளுனது, எத்தனையோ விதமான அந்த துயர வாழ்க்கை இருக்குது. அப்புறம் இங்கே பாலை கொதிக்க வச்சுருக்கிறாங்க, எத்தனையோ வேலை பார்த்துருக்காங்க. பால் யாரோ ஒருத்தருடைய உழைப்பில் இருந்து வந்திருக்கிறது. இங்கே கூட அவரை பற்றி சொன்னார், துரைன்னு நினைக்கிறேன் பேர், அவர் தான் கலைஞருக்கு பால் கொடுக்குறவர், நம்முடைய முதல்வர். அவங்க வீட்டில் அவர் தான் பால் வாங்குகிறாங்க. அதனால் ஒன்றும் சிறப்பாக நான் சொல்கிறேன்னு பொருள் இல்லை, எவ்வளோ காலமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்புக்காக சொன்னேன். பால் அப்படிங்கிறது நமக்கு டீயில் வருது அப்படின்னா அதுக்கு ஒருவர் யாரோ ஒருத்தர் உழைக்காமல் அந்த பால் வந்திருக்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு கப் டீ குடிக்கிறதா இருந்தால் கூட அதில் எத்தனையோ பேருடைய உழைப்பு அடங்கி இருக்கிறது என்ற நன்றி உணர்வு வெளிப்பட வேண்டும் என்பது முதல் கருத்தாக நாம் பரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் உடல் உழைப்பு என்பது கொஞ்சம் ஒரு வகையில் சமூகத்தினால் ஏதோ அது ஏதோ முடியாதவங்கள்லாம் செய்கிற வேலை, சரியாக சாமர்த்தியம் இல்லாதவங்க செய்கிற வேலை, இன்னும் சரியாக சொல்லட்டுமா, பிழைக்க தெரியாதவன் செய்கிறது.
அந்த தாட் ரொம்ப தவறு. பிழைக்க தெரியாதவன் செஞ்சுட்டு இருக்கிற வேலை அப்படிங்கிற ஒரு மனப்பதிவு இருக்கு. நான் முன்னே சொல்லியிருக்கேன், அப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியாக அமெரிக்காவில் ஆன போது அவரை இன்சல்ட் பண்ணணும்னு எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தன் கேள்விப்படினான். அப்ரஹாம் லிங்கன் ரொம்ப பெருமிதமாக அந்த வீட்டில் இருக்கிறார். அவரை கேள்வி பண்ணி ஒருத்தன் பேசினான், மிஸ்டர் லிங்கன், நீங்கள் ஏதோ பெருசாக ஜனாதிபதி ஆகிட்டேன்னு ஒன்றும் பெருமைப்பட வேண்டாம், உங்கள் அப்பா தச்ச செருப்பு என் காலில் கிடக்குதுன்னா. ஏன்னா உங்கள் அப்பா செருப்பு தைக்கிறவர், அதை இன்சல்ட் பண்ணுமே சொல்கிறான், உங்கள் அப்பா தச்ச செருப்பு என் காலில் கிடக்குது அப்படின்னு. லிங்கன் ஒன்றும் அசரவே இல்லை. அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், எங்கள் அப்பா இறந்து போய் 20-25 வருஷம் ஆச்சு, எங்கள் அப்பா இறந்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஓடி போச்சு, இன்னும் அந்த செருப்பு உழைக்குதுன்னா அவர் எவ்வளவு நேர்த்தியாக அதை தைச்சிருக்கிறாருன்னு உனக்கு புரியுதா? இப்பவும் ஒன்றும் கெட்டு போல, அவர் சொன்ன வார்த்தை இன்னும் அழகு, இப்பவும் ஒன்றும் கெட்டு போல, அந்த செருப்பு எப்பாவது கிழிஞ்சு போட்டால் எங்கிட்ட கொண்டு வந்து கொடு, ஏன்னா எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும், நான் ரெண்டுமே கற்று வச்சிருக்கிறேன்டா, வேணா செருப்பு எனக்கு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும். அதாவது நம்ம ஒரு உழைத்தவனுடைய பரம்பரையில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அவமானப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம்ம உழைத்தவனுடைய குடும்பத்திலேருந்து பிறந்து வெளியில் வந்திருக்கிறோம் அப்படின்னா அது ஒருபோதும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல, பெருமைப்பட வேண்டிய விஷயம். அப்போ உழைத்தவர்கள் யானாக இருந்தாலும் அந்த இன்னொன்று, இப்போ உழைப்பு என்பது எப்போ பண்ணிட்டு நிறுத்துற ஒரு செய்திங்கிறது இல்லை. ஞானம் அடைந்தவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உழைப்பு தொடர்வது என்று கண்டுபிடிச்சு வச்சுருப்பாங்க. ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் உட்கார்ந்துருந்தார், அமெரிக்காலேருந்து அவரை பார்க்க வர்றான், பால் பிரண்டன் வந்து பார்க்க வரான், இந்த நாட்டில் இருக்கிற மகாராஜாக்கள் பெரியவங்க எல்லாரும் பார்க்க வராங்க. ஆனால் அந்த ரமண மகரிஷி டைம் கிடைக்கும் போது என்னடா பண்ணுவார்னா, பூவரசை இலையை எடுத்துக்கிட்டு தென்னங்குச்சியால் குத்திக்கிட்டு இருப்பார். அந்த பூவரசை இலையை எடுத்து தென்னங்குச்சியில் குத்தி, அந்த காலத்துலலாம் ஒரு சாப்பாட்டு இலை பண்ணுவாங்க பூவரசை இலையில், வட்டமாக ஒரு இலையில், ஏன்னா வாழை இலை ரொம்ப காஸ்ட்லி. எப்போது ஒரு வாழை இலையினுடைய காஸ்ட்டோடு கம்பேர் பண்ணும்போது இந்த பூவரசை இலைங்கிறது ரொம்ப சீப்பான ஒன்று. அந்த இலையில் குச்சி எடுத்து, தென்னங்குச்சி எடுத்து அதை வட்டமாக கோத்து அந்த இலையை தயார் பண்ணி அதில் ஒரு சாப்பாடு போட்டு சாப்பிடுவார், வர்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பார். நான் ஏதோ பெரிய மகான் ஆகிட்டேன் அப்படின்னா உடல் உழைப்பு செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இல்லை, எவ்வளோ பெரிய மகான் ஆனாலும் நீ சாப்பிட்றல்ல அதுக்கு உழைச்சா என்னன்னு கேட்டார். நீ சாப்பிடாமையே போயிட்டே அதுக்கு உழைச்சா என்ன, நீங்கள் இவ்வளோ பெரிய மகான் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்கன்னா, ஏன் நான் சாப்பிட்றல்ல நான் உழைக்கக்கூடாதா, உழைக்காமல் இருந்து சாப்பிட்லாமா, ஒரு கேள்வி கேட்டார். ஒரு ஜென் குருவை பற்றி கூட சொல்கிறான், அவருக்கு வயசாகி போச்சு, ரொம்ப முதுமையாயிடுச்சு, அவரும் தோட்டத்துக்கு வருவார், கொத்துவார், கத்திரிக்காயை பார்ப்பார், வெண்டைக்காயை பார்ப்பார், வேலையெல்லாம் செய்வார். அவருடைய சிஷ்யர்கள்லாம் பார்த்தாங்க, இதெல்லாம் பெரிய அவஸ்தையாக போச்சு நம்ம குருவோட, இவர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி 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 பார்த்தாங்க, அவர் கேட்கல. அவர் ஒரு மண்வெட்டி கடப்பார் இதெல்லாம் யூஸ் பண்ணுவார் பாருங்கள், அதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. அவர் வந்து அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் ஒழிச்சு வச்சுட்டாங்க. அவர் வந்து பார்த்தா அது காணும், எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, அவருக்கு அந்த வேலையை செய்ய முடியல. எங்கேன்னாரு, இல்லை இல்லை உங்களுக்கு வயசாகி போச்சு ரெஸ்ட் எடுத்துங்க. அவர் நேராக உள்ளே போனார், சாப்பிட மாட்டேன்ட்டார். ஏன் சாப்பிட்லன்னா, இன்னைய சாப்பாட்டுக்குரிய உழைப்பு செய்யாத போது எப்படி சாப்பிட முடியும், இன்னைய சாப்பாட்டுக்குரிய உழைப்பு நான் உழைக்கலை, அப்புறம் நான் சாப்பிட்டா அது நியாயம் இல்லைன்னு 3 நாள் பட்டினி கிடந்தார். வேறு வழி இல்லாமல் சிஷியெல்லாம் மறுபடியும் கடப்பாரையும் மண்வெட்டியும் கையில் கொடுத்தான். ஆக ஞானம் அடைஞ்சுட்டதாலேயோ மேலே வந்துட்டதாலேயோ நான் உழைக்க மாட்டேன்னு சொல்கிற அர்த்தம் இல்லை, அதுக்கப்புறமும் உழைக்கிறதுக்கு நியாயம் இருக்குது, ஒரு தேவை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜென்ல ரொம்ப அழகாக சொல்லுவான், மரம் வெட்டுறது, ஒரு அடுப்பு பற்ற வைக்கிறது, இல்லை தச்சு வேலை செய்கிறது, அது மாதிரி எத்தனையோ மகான்கள் ஞானம் பெற்றார்கள்னு ஜென்ல நிறைய அந்த குருமார்களை பற்றி வரும். அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, இந்த வேலை செய்கிறதுக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை முன்பு நாங்கள் வேலையை வேலையாக மட்டுமே செஞ்சோம், நாங்கள் முன்பு வேலையை வேலையாக மட்டுமே செஞ்சோம், அடுத்தபடி அது சாப்பாட்டுக்கு பொழைப்புக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு செஞ்சோம், இப்போ தான் அந்த வேலையவே சந்தோஷமாக செய்கிறோம், வேலையை வேலை செய்யணுங்கிற சந்தோஷத்துக்காகவே செய்கிறோம். அப்போல்லாம் வேலை செஞ்சால் அது ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட்டோம், இப்போ வேலையை பற்றி மட்டும் கவலைப்படுறோம். ஏன்னா ரிசல்ட்டை பற்றி கவலைப்படும் போது ரொம்ப விபரீதமாக போயிடும், வேலையை பற்றி கவலைப்படும் போது அந்த வேலை இன்னும் கூட பெர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறைய மாற்றங்களையும் மேன்மையையும் உழைப்பு உண்டாக்க முடியும் என்பதற்கு அது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. சார் இதே ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது சார், பல பேருக்கு அது வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம். சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிற வழியில் அந்த பிரிட்ஜு பாலம் இப்படி மேலே போகுது இல்லையா, அந்த பிரிட்ஜு பாலத்தில் சிஎம்ஓட கார் போகுது, ஒரு சீஃப் மினிஸ்டருடைய கார் இப்படி போயிட்டுருக்கு, இந்த பிரிட்ஜு மேலே இப்படி ஏறுது, டக்குன்னு நிறுத்து 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 வண்டி 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 அப்படின்னு டிரைவருக்கு உத்தரவு.
உடனே டிரைவருக்கு ஒன்றும் புரியல, பதறி போனார். டப்புக்கில் காரை விட்டு இறங்கினார். அந்த இறங்கின அந்த சீஃப் மினிஸ்டர் நேராக ஓடி போய் ஒரு பார வண்டி, ஒரு கட்டை வண்டி, கட்டை வண்டியில் பாரம் அடிக்கியிருக்கான், அது கீழே சரியே போகுது, பின்னாடி போய் ஒரு கை கொடுத்து ஒரு தள்ளு தள்ளிட்டு மறுபடியும் காரில் வந்து ஏறின ஒரு சீஃப் மினிஸ்டர், தலைவர் காமராஜர்னு பேர். திரும்பி வந்து காரில் ஏறுவா, வண்டி எடுத்து போகலாம் போகலாம் போகலாம். அப்போ கூட இருந்தவங்க கேட்டான், ரைட்டு உதவணும்னா கூட நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் இறங்கணுமா, சொன்னால் யாரும் செய்ய மாட்டாங்களா? அறிவு இருக்கு அவனுக்கு, அந்த வண்டி சரியுதுங்கிறேன், அவன் ஒருத்தன் எப்படி எடுத்துகிட்டு போவான்? அதை பார்த்த உடனே பதறாரு பார்த்தீங்களா, அவன் எப்படி ஒருத்தன் எடுத்துகிட்டு போவான்? அது மேடு இல்லையா, பின்னாலேருந்து ஒருத்தர் தள்ளினா தானே அந்த வண்டி போகும், இது ஒன்றை கூப்பிட்டு சொல்லணுமாக்கும், ஏன் நான் இழுத்தா தப்ப? ஒரு வினாடியில் ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற போது நான் போய் செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு மிகச்சிறந்த பெரிய மனிதர்களுடைய நீங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சார் மூதறிஞர் ராஜாஜி வாழ்ந்தார், ரசிகமணி டிகேசியோட வீட்டுக்கு போவார் குற்றாலத்துக்கு, ரசிகமணி டிகேசியும் மூதறிஞர் ராஜாஜியும் பேசிக்கிட்டு இருப்பார், எங்கள் அப்பா அந்த வட்டத்தொட்டிக்கு போவார், குற்றாலத்து வட்டத்தொட்டிக்கு போயிருக்கிறார். அவர் ஒரு ஆச்சரியமான குணம் சொல்கிறார், மூதறிஞர் ராஜாஜி டிகேசி வீட்டுக்கு வந்தபோதெல்லாம் அவர் வேஷ்டி துணியை அவரே துவைச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பார், அது யாரோ இன்னொருத்தர் துவைக்கிட்டு எதிர்பார்க்க மாட்டார், அவர் துவைச்சிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டி போயிட்டே இருப்பார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகிட்டோம், நம்ம துணியை நம்ம துவைக்கக்கூடாதா? இப்போ எவ்வளவோ பெரிய நிலையில் இருந்தவங்களுக்கு இந்த ஒரு பண்பு இருந்திருக்கிறது. இன்னொரு சம்பவம் படித்தேன், அமெரிக்காவில் ஒரு மர உத்தரம், அந்த மர உத்தரத்தை வந்துங்க நகர்த்தணும், ஒரு படை வீரர்கள் ஒரு 30-40 பேர் சேர்ந்து அந்த உத்தரத்தை நகர்த்த முடியாமல் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த உத்தரத்தை நகர்த்தணும் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுடைய சூப்பர்வைசர்னு இருக்கான் பாருங்கள், கொஞ்சம் மேலே இருக்கிற ஆள், சூப்பர்வைசர் மேல் மேற்பார்வையாளர், அவன் நின்றுக்கிட்டு லெஃப்டில் தள்ளு, ரைட்டில் தள்ளு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தள்ளு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உண்மையில் அவனும் ஒரு கை பிடிச்சா நகர்த்திடலான். நம்ம ஊர் சூப்பர்வைசர்லாம் அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க தேவ தூதர்கள், மேலேருந்து இறங்கி வந்திருக்கிறாங்க, அவங்க ஸ்டேட்டஸுக்கு அது ரொம்ப அவமானமாக போயிடும். அதனால் அவன் அதை செய்ய தயாராக இல்லை, லெஃப்டில் வே, ரைட்டில் வே, கொஞ்சம் நேராகிடு சொல்லி நிற்கிறான ஒழி அவனை கை பிடிக்க மாட்டேங்கிறான். அப்போ குதிரையில் ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான், குதிரையில் வந்து நின்றுட்டு அவன் கேட்டான், ஏன் நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா, நீ அவங்களுக்கு அதோட உத்தரத்தை பிடிச்ச சீக்கிரமாக நிமித்திடலாம்ல, நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? நான் பண்ணக்கூடாது, நான் சூப்பர்வைசர், நான் எப்படி பண்ண முடியும், அவங்க ஒர்க்கர்ஸ், நான் சூப்பர்வைசர், நான் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஓ அப்படியா, குதிரையை விட்டு இறங்கினான், அவன் கூட நின்று கையை பிடிச்சான், உத்தரத்தெல்லாம் எடுத்துன்னு எல்லாம் மேலே அவங்களோட கூட வச்சுட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில் ஏறி உட்காந்து புறப்பட்டான். புறப்படும்போது சொன்னான், அது பாரு இதே மாதிரி மறுபடியும் எப்போ உனக்கு உதவி தேவைப்பட்டாலும் நீ என்னை கூப்பிடலாம், நான் உடனே வந்து செய்வேன். உன் அட்ரஸே தெரியலையே நீ யாருன்னா, நான் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் உன்னுடைய ஜனாதிபதி, நீ எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம். பாருங்கள் எப்படி ஒரு ஆட்டிடியூடு உலகத்தில் மேலே வந்தவங்களுக்கு இருக்குது, இந்த வேலையை நான் செய்யக்கூடாது, அந்த வேலையை நான் செய்கிறது என்னுடைய கௌரவத்துக்கு கம்மி அப்படி நினச்சவங்க மிக உயர்ந்த இடத்த வந்து வாழ்க்கையில் அடைய முடியாது. அது எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை நம்ம வந்து செய்ய, அந்த வேலை நம்மை விட பெரியது. நீங்கள் இந்திய வாழ்க்கை முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிருஷ்ணன் ஒரு பெரிய தேர்வோட்டி, தேர்வோட்டினது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, அந்த வினோபா ஒரு இடத்துல எழுதுவார், ஆச்சாரிய வினோபா பாவினுடைய கீதை பேருரைகள்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, தயவுசெய்து எல்லோரும் படிக்க வேண்டிய புஸ்தகம், நீங்கள் ஒன்றும் அவசரப்பட்டு அந்த புஸ்தகம் எங்கேயும் கிடைக்காதோன்னெலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது எப்போ போனாலும் கிடைக்கும், ஏன்னா ரொம்ப நல்ல புஸ்தகம்லாம் வாங்குறதுக்கு பல பேர் யோசிப்பாங்க. தமிழ்நாடு சர்வோதயா சங்கத்தில் போனீங்கன்னா அந்த புஸ்தகம் அவைலபிள், கீதை பேருரைகள், ரொம்ப அருமையான புஸ்தகம் பகவத்கீதையை பற்றி. அதில் அந்த இன்சிடெண்ட்டை நேரேட் பண்ணுறாரு எப்படின்னா, உலகத்தினுடைய பகவான், பாருங்கள் உலகத்தினுடைய பகவான் தன் குதிரைகளை அழைத்து கொண்டு போய் தண்ணீர் அருந்துவதற்கு நிறுத்துகிறார், அவை தண்ணீர் குடிக்க மறுத்ததும் அந்த பிடரி மயிரை தன் கைகளால் கோதி கொடுக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய முடியில் உள்ளே ஒளிந்திருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை தன் கைகளை தள்ளி நீவி அதில் உள்ளே இருந்து அந்த பூச்சிகளை வெளியில் எடுக்கிறான். பாருங்கள் எவ்வளவு அந்த குதிரைக்கு அரிக்குமோ குதிரைக்கு கடிக்குமோன்னு இந்த மிருகங்களை வளர்த்தவனுக்கு தெரியும், மிருகங்கள் உடம்புல இருந்து சின்ன சின்ன பூச்சி கடிச்சிக்கிட்டே இருக்கும், அதை கண்ணன் அந்த அந்த பிடரி மயிரை தள்ளி அதுக்கு உள்ளேருந்து உள்ளே இருக்கிற பூச்சி எடுத்தானாம். நான் இதை என் கட்டுரையில் எழுதினேன், எழுதும்போது சொன்னேன், இதுவரையில் உன்னி கிருஷ்ணனாக இருந்தவன் இப்போ உன்னி கிருஷ்ணன் ஆகிட்டான், ஏன்னா குதிரையோட பூச்சிக்கு உன்னின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா, உன்னி கிருஷ்ணனாக இருந்தவன் இப்போ உன்னி கிருஷ்ணனாக மாறிட்டான், எப்படி அந்த உன்னியை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அதுலேருந்து ஒன்றொன்னா அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த குதிரையை தடவி கொடுத்து அதை தண்ணீர் குடிக்க வச்சு, ஒரு குதிரைக்காரன்னா குதிரைக்காரன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதுக்கான அந்த மனோநிலையில் அவன் இருக்கிறான். நான் பெரிய கடவுள், நான் எப்படி இந்த குதிரையை ஓட்டுறது, என்னுடைய கௌரவத்துக்கு அது இழுக்கு இல்லையா? இல்லை, நீ எப்போ குதிரைக்காரனா உன் வேலையை எடுத்துக்கிட்டியோ அப்போ அந்த வேலையை எப்படி பர்ஃபெக்டாக செய்யணுமோ அப்படி செய்கிறதுக்கான மனோநிலைக்கு உன்னை கொண்டு போகணும்.
அதனால தான் ஒரு ஆச்சரியமான இன்னொரு சம்பவம். கல்கத்தாவில் ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனை பள்ளிக்கூடத்து கொண்டு போய் விடுறாங்க. இப்போல்லாம் வசதியான வீட்டில் இப்போல்லாம் பள்ளிகளை பிள்ளைகளுக்கு அனுப்பும்போது ஆட்டோவில் வச்சு அனுப்புகிறோம். இந்த அந்த ஆட்டோவை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா 20 பை இந்த பக்கம், 20 பை இந்த பக்கம், ஏதோ ராவணனுக்கு தம்பி பிள்ளை மாதிரி வரும். அது எல்லாமே இந்த பக்கமாக ஒரு 20 பை, ராவணனுக்கு கை, இவனுக்கு பை, ஆட்டோவுக்கு பை, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த பக்கம் ஒரு 20 பை, இந்த பக்கம் ஒரு 20 பை. அதோடு அந்த ஆட்டோ அப்படியே வேகமாக வரும், அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த ஆட்டோ வரும். இது இன்னைய வாழ்க்கை முறை. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அன்னைய வாழ்க்கை முறையில் ஆட்டோலாம் கிடையாது, குதிரை வண்டியில் அனுப்புகிறது தான் வழக்கம், பழைய வழக்கம். அப்படி குதிரை வண்டியில் பையனை ஏற்றி அனுப்பி வைக்கிற அம்மா, அந்த பையன் ஸ்கூலில் போய் இறங்கினவன் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஒரு கேள்வி கேட்பார். எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் இந்த கேள்வி எப்போவுமே இருக்கும், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், ஃபியூச்சர் எய்ம், அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. இது தொண்டு தொட்டு கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு போய் சொல்வான், நீ எதிர்காலத்தில் யாராக வர விரும்புகிறேன்னா, நான் மருத்துவராக வந்து சேவை செய்வேன். நடக்கவே நடக்காதுடா, டாக்டராக வந்து எப்படிடா சேவை செய்ய முடியும், போட்ட பணத்தை வசூல் பண்ணவே முடியாது, அப்படி இருக்கும்போது எங்கடா வந்து சேவை செய்ய முடியும். ஆனாலும் சொல்வான், நான் மருத்துவராக வந்து சேவை செய்வேன், நான் அரசியல்வாதியாக வந்து சேவை, நடக்கவே நடக்காது. நீ எங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் போனால் அதுவே பெரிய விஷயம் இல்லையா, நீ ஒன்றும் உதவி பண்ண வேண்டாம், உன் பவரை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் நாங்கள் சௌக்கியமாக இருப்போம்ல. நான் அரசியல்வாதியாக வந்து உபயோகம் செய்வேன், நான் வழக்கறிஞராக வந்து மக்களுக்கு நன்மை செய்வேன், நீதிபதியாக வந்து நல்ல தீர்ப்பு உலகத்தில் எல்லாம் அந்த கட்டுரை எழுதுவோம் பள்ளிக்கூடத்தில். எதிர்கால லட்சியம் என்ன, ஆம்பிஷன், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், இந்த மாதிரி அந்த பள்ளிக்கூடத்து வாதியாரும் கேட்டார், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன். ஒவ்வொரு பையன் ஒன்று சொல்லிட்டு வரும்போது, சார் இந்த நான் சொன்ன பற்றிலாம், இந்த பையன் சின்ன பையன் அவன் ஏஞ்சான், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்னா, குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு. ஒவ்வொரு பையன் ஒன்று சொல்லிட்டு வரும்போது, சார் இந்த நான் சொன்ன பற்றிலாம், இந்த பையன் சின்ன பையன் அவன் ஏஞ்சான், வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்னா, குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு. அந்த வாத்தியாருக்கு கோவம் வந்துச்சு, கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்க, யாராவது லட்சியம்னு சொல்லுவாங்களா, இது உனக்கு கொஞ்சம் மூளை இல்லையா, உனக்கு யாராவது குதிரை வண்டி காரணம் யாராவது சொல்லுவாங்களா, அறிவு கட்டணும் போட, திட்டிவிட்டார் வாத்தியார். இந்த திட்டினதுக்கப்புறம் இந்த பையன் மாலை வீட்டுக்கு போகிறான், முகம் வாடி இருக்கு. அவங்க அம்மா எவ்வளவு சிறந்த தாய் பாருங்க, பள்ளிக்கூடத்துலேருந்து வர்ற குழந்தைய பார்த்துட்டு கேட்டால் உன் முகம் வாடி இருக்கே, பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்ததுன்னு. நான் அந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பற்றி பேசும்போது இந்த இன்சிடென்ட் சொல்லிட்டு சொல்லுவேன். ஒரு சிறந்த தாய் யாருன்னு கேட்டால், பள்ளிக்கூடத்துலேருந்து வருகிற போது ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்தில் குழந்தை பாடம் படிக்கிறதோ இல்லையோ, பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் குழந்தையின் முகத்தை படிக்கிறவள் தான் சிறந்த தாய். எவ்ரிடே ஷி மஸ்ட் நோட்டீஸ் தட். ஸ்கூல்லேருந்து பையன் வந்த உடனே அம்மா முகத்தை பார்க்கணும், என்ன இந்த பையன் முகத்தில் என்ன சேஞ்சுன்னு. நான் அப்படி பேசுகிறேன் தப்பாக நினைக்காதீங்க, முதல் நாள் சிகரெட் பிடிச்ச போதே கண்டுபிடிச்சாதான் அவள் பெற்ற தாய், மூணாவது நாள் கண்டுபிடிச்சா அவ யாரோ. முதல் நாள் அந்த பையன் சிகரெட் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது, சிகரெட் குடிச்சியா அப்படின்னு கேட்டாதான் சிறந்த தாய், கண்டுபிடிக்கணும். ஏன்னா சிகரெட் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரவன் பம்மிக்கிட்டு வருவான், அம்மா கிட்டக்க வந்தா வாசனை தெரிஞ்சு போயிடும்னு அந்தாண்ட இந்தாண்ட போவான், வாயில சுவிங்கம் போட்டிருப்பான், இல்லாத அமக்கலம் எல்லாம் பண்ணுவான். அதை பார்த்த உடனே வாங்க, என்ன நடந்தது, ஏன் இப்படிலாம் ஒளியிற, என்ன திருட்டுத்தனம் பண்ண. ஒரு தாய் அந்த இன்ட்ராக்ஷன் போனாதான் பையன்கிட்டேருந்து உண்மையை வரவழைக்க முடியும், ஒரு உண்மையான தாயால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். நான் அப்படி பேசும்போது ஏன் தகப்பனுக்கு இந்த ரோலை சொல்லலையேன்னா, என்னுடைய அபிப்பிராயம் தகப்பன்லாம் பிள்ளைய கெடுக்காமல் இருந்தால் அதுவே பெரிய சமாச்சாரம், ஒன்றும் பெருசாக உபயோகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, கெடுக்காமல் இருந்தால் அதுவே பெரிய சமாச்சாரம். யோசிச்சு பாருங்க, இந்த தாயோட இயல்பு அந்த தாய் கண்டுபிடிக்கிறார். இந்த தாய் வந்த உடனே கேட்குறா பள்ளிக்கூடத்தில் பையனை பார்த்து, வாட் இஸ் ராங் வித் யூ, என்ன நடந்தது பள்ளிக்கூடத்தில், ஏன் உன் முகம் வாடி இருக்கு, என்ன கண்ணா உன் முகம் வாடி இருக்கு. கொஞ்சம் வாத்தியார் அந்த அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னா, என்ன அவமானப்படுத்திட்டாரு, இல்லை பள்ளிக்கூடத்தில் கேட்டார் எதிர்காலத்தில் உன் ஆசை என்ன, லட்சியம் என்னன்னு கேட்டார். நீ என்ன சொன்னேன், நான் சொன்னேன் இந்த மாதிரி குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு சொன்னேன். அந்த தாய் வருத்தப்படலை, குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு சொன்ன உடனே கேட்டா, நீ ஏன் சொன்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த தாய் கேட்டேன். நீ குதிரை வண்டியில் தானே என்ன அனுப்புற, அந்த குதிரை வண்டிக்காரன் நின்றுக்கிட்டு கடக்க கடக்கடான்னு ஓட்டிருப்பார், அவர் ஓட்டுறது அந்த ஓட்டுற காட்சியை நான் பார்த்து ரொம்ப ரசிப்பேன், அதனால் அவர் மாதிரி நான் வரணுங்கிற ஆசையில் சொன்னேன். சார் இந்த தாய் இம்மியும் அழட்டிக்கவே இல்லை, வருத்தப்படவே இல்லை. அப்படியா, நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக, ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு நிமிஷம் இரு, நேராக உள்ளே போனேன், ஒரு கேலண்டர் வீட்டில் மாட்டிருந்து அதை எடுத்துகிட்டு வந்தா, இது பாரு இந்த குதிரை வண்டிக்கார மாதிரி நீ ஆனால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. யார், கிருஷ்ணனை காமிச்சா, தேர் ஓட்டுற கிருஷ்ணனை காமிச்சு, நீ இவனை மாதிரி ஆனால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை அப்படின்னு அந்த படத்தை காமிச்சா.
அந்த பையன் வேற யாரும் இல்லை, சுவாமி விவேகானந்தர். பிறகு அவன் அதே மாதிரி ஆனானா இல்லையா? அந்த தாய் எவ்வளவு அழகா அந்த குழந்தைய வளர்க்கிறா பாருங்க. நீ குதிரை வண்டிக்காரன்னா குறவுன்னு நினைக்க கூடாது. நீ இவர் மாதிரி ஒரு குதிரை வண்டிக்காரன், எந்த துறையில போறியோ அதுல உச்சம் என்னவோ அதை அடையறதுக்கு நீ பழகணும் அப்படிங்கிற மாதிரி இவரை மாதிரி ஒரு நாள் ஆக முடியும்னா எனக்கு ஆட்சேபனையே இல்லை. அப்படி வளர்த்த விவேகானந்தருடைய தாய. பின்னால அந்த மகாபாரதம் படிச்சு பார்க்கும்போது தான் தெரியும், ஒரு பர்ஃபெக்ட் குதிரை ஓட்டியா விளங்குகிறான் கண்ணபெருமான். அந்த குதிரைகள் அவன் வளர்க்குற முறை, அதுக்கு தண்ணி கொடுக்குற முறை, அந்த மாதிரி காப்பாற்றுற முறை, அதை ரசிச்சு ரசிச்சு எழுதுவார். அந்த அதுக்கு ஒரு வார்த்தை போடுவார் ஆச்சாரிய வினோபாவே, உங்கள் பகவான். அந்த வார்த்தையை சொல்வார், உங்கள் பகவான் குதிரைக்கு உண்ணி எடுத்து கொண்டிருக்கிற காட்சியை பாருங்கள் அப்படின்னு. ஆக நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை தாழ்ந்ததுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேலையை எவ்வளவு அழகாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த உழைப்பை பாதுகாத்து செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இது ஒரு கோணம். நான் சொன்னது வந்து உழைப்பு என்பது மதிக்கத்தக்கது, அது எல்லா காலத்திலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது. ஒரு எல்லைக்கு பிறகு அதுவே ஒரு யோகமாக மாறுகிறது. கர்மயோகம் நம்முடைய கீதையில் எழுதி வச்சிருக்கிறாங்களே, அது கர்மயோகம்னா என்ன? நீ செயலை செய், அந்த செயலையே ஒரு தவமாச்சை, அந்த செயலையே ஒரு அர்ப்பணிப்போடு வேள்வியாக செய். அப்படி செய்யும் போது என்னாகிறது? அந்த செயல் இறைவனை அடைகிற ஒரு ஒரு வழிமுறையாக மாறிவிடுகிறது. இப்போ இறைவனை அடைகிறதுக்கு தனியாக யாகம் பண்ணணும், யஜ்ஞம் பண்ணணும், இல்லை கோயிலில் போய் தானம் பண்ணணும், இப்படி நிறைய டெக்னிக்ஸ் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீ பார்க்குற வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு இந்த வேலையினுடைய பலன் முழுக்க எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணம். அதில் வர்ற இன்பம், துன்பம், மானம், அவமானம், பெருமை, சிறுமை எல்லாமே அந்த இறைவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நீயும் ஞானம் அடைகிறாய், நீயும் மோட்சம் அடைகிறாய், நீயும் ஒரு முனிவனை போன்று இந்த உலகத்தில் சிறந்த இடத்தை பெறுகிறாய் அப்படின்னு கர்மயோகத்தை வடித்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில். அதனால் பார்க்கிற வேலையை ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னொன்று, நாம் வசதி அப்படின்னு விஞ்ஞான வளர்ச்சிக்காக நிறைய கருவிகளை இப்போ கையாளுகிறோம். ஆனால் அதுக்கு கொடுக்குற விலை இருக்கு பாருங்க, ரொம்ப அதிகமான விலை கொடுக்குறோம். நீங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்குன்னு சொல்கிற பாருங்க. பார்வதி ராமநாதன் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, ஆல் இண்டியா ரேடியோவில் நாடகத்துறையில் அந்த அம்மா மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வரணும். எம்கே மூர்த்தி, பார்வதி ராமநாதன், இப்படி நிறைய ஆர்டிஸ்ட். பார்வதி ராமநாதன் குரல் வந்து அவ்வளோ இளமையாக இருக்கும். அவங்க பேசுனாங்கன்னா ஒரு 18 வயசு 20 வயசு பொண்ணு பேசுகிற மாதிரி அந்த மைக்கில் அந்த வாய்ஸ் கிடைக்கும். பட் அப்போவே அவங்க 50 வயசு. இவங்க குரலுக்கு ரசிகையான ஆள் நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அப்போ ஐஜி ஒரே போஸ்ட்டு அருள். அருள் ஆல் இண்டியா ரேடியோக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வருது, பார்வதி ராமநாதனை பார்க்கணும்னு அருள் விரும்புகிறார். எங்கள் அப்பா சொன்னார், பார்க்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா குறும்பா பேசுவார். உடனே ஐஜியோட பியை கேட்டால், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நாம் எப்படி சார் அவர்கிட்ட சொல்வேன்? ஏன்னா பார்க்காம இருந்தால் தான் தொடர்ந்து அந்த ப்ரோக்ராமை ரசித்து கேட்பார். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. சார் ஐஜியை வரவேண்டாம்னு நம்ம சொல்ல முடியுமா சார்? அப்போ ஐஜி ஒருத்தர் டிஜிபி மாதிரி 7-8 DGPலாம் கிடையாது, அவர் ஒரே ஆள் தான். கடைசியில் அருளே லைனுக்கு வந்துட்டார், ஃபோனில் வந்துட்டார். எங்கள் அப்பாட்ட சொல்கிறார், நோ ஐ வாண்ட் டு சீ ஹர், அவங்க வாய்ஸ் வந்து சச் எ ப்ளசன்ட் வாய்ஸ், நான் ஐ வில் கம் தேர். ஐஜி அடுத்த பில்டிங் போலீஸ் ஆஃபீஸ் இந்த பக்கம் ஆல் இண்டியா அடுத்த பில்டிங், ஐ வில் கம் தேர் அண்ட் ஐ வில் கம் அண்ட் மீட் அப்படிங்கிறார். சரிவா பாருங்கள் சார், அருள் அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்தார். வந்து இந்த பார்வதி ராமநாதனை பார்த்து பேசணும் அப்படின்னு எங்கள் அப்பா அவங்கெல்லாம் உட்காந்து ஆளுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டு அவர் கேட்டார், உங்கள் குரல் இப்படி இருக்கா, இப்படி இப்படி ஒரு குரல், இப்படி ஒரு குரல் பாருங்கள். கடைசி வரைக்கும் ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்களுக்கு ஆர்டிஸ்ட்டுங்கிற கேடரோடு போகுமே ஒழிய வேறு எந்த விதமான கூடுதல் மரியாதையும் கிடைக்காது. சேலரி வேணால் 50 ரூபா கூடும், 10 ரூபா கூடும், 20 ரூபா கூடுமே ஒழிய ஸ்டேட்டஸ் வைஸ் ஒன்றுமே கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்க ஆர்டிஸ்ட்னு ஒரே கேடரில் இருக்கணும். இது ஏதாவது நியாயமா? ஒரு திறமை உள்ளவனுக்கு தர வேண்டிய மரியாதை தர வேணாமா? கடைசியில் இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணி இப்போ மாறி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில். எப்படின்னா அது பாருங்கள், டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பெக்ஸுக்கு டைரக்டர் ப்ரோக்ராம் கொடுத்துட்டான், டைரக்டர் ப்ரோக்ராம், டைரக்டர் மியூசிக். அப்போ டைரக்டர்ங்கிற போஸ்ட் கொடுத்து இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அதே கேடர் கொடுத்துருக்குறான். அதே மாதிரி நம்முடைய அறநிலையத்துறை கோயில்களிலும் ஜாயிண்ட் கமிஷனர் திருமுறைன்னு வந்தால் என்ன குடிமொழிக்கு போயிடும்? அவர்களுக்கு தர வேண்டிய மரியாதையை கோயில் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் அவங்களுக்கும் ஒரு கார் கொடு. சும்மா இந்த காரை போட்டு பெட்ரோல் போட்டு உன் பிள்ளையை கொண்டு போய் நீ வீட்டில் ஸ்கூலில் விட்டு வர, ஏன் குறுக்களும் கொண்டு போய் விட்டு வரட்டுமே, உனக்கு என்ன குறைஞ்சா போச்சு, என்ன குறைஞ்சி போச்சு, அவங்களுக்கு ஒரு கார் கொடு.
அவர் பயணி விசிட் அடிக்கட்டும், பயணியில் போய் ஒருத்தர் தேவார பாட சொல்லி நீ தப்பாக பாடுறப்பான்னு சொல்லிட்டு வரட்டுமே, யார் வேண்டாம். அப்போ திருமுறை பாடுறவங்களுக்கும் அதே மாதிரி வேதம் சொல்கிறவங்களுக்கும் கோயிலில் ஆகமம் படித்தவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். உழைப்பே உயர்வு தரும்னு சொன்னால், உழைப்பில் எங்கெல்லாம் அநீதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அங்கு மாற்றி உயர்வு தர வேண்டும் என்பதும் முக்கியம். நம்ம மனசில் பதிய வேண்டிய விஷயம், அவர்களுக்கு தர வேண்டிய உயர்வை நாம் கண்டிப்பாக தர வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் அது மாதிரியாக மரியாதைக்குரிய மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டும். இன்னொரு கோணம், இது கொஞ்சம் சங்கடமான ஒரு பகுதி, அதனால தான் கடைசியாக அதை சொல்லும்போது சொல்லான்னு பார்த்தேன். ஒரு கவிதை எழுதியிருந்தா, உழைத்தால் உயரலாம். அது சரி, யார் உழைத்தால் யார் உயரலாம்? கடுமையான உழைத்தால் உயரலாம், அது சரி, யார் உழைத்தால் யார் உயரலாம்? ரொம்ப கடுமையான கேள்வி. அதாவது உழைக்கிறவங்கள வந்து டெம்ட் பண்ணி மீண்டும் உழைக்க வச்சுக்கிட்டு நம்ம சௌக்கியமாக இருக்கிறதுக்கான ஏற்பாடாகவும் அது ஏன் இருக்கக்கூடாது? ஒரு கேள்வி கேட்டான். எனக்கு வந்து எல்லா துறையிலும் நண்பர்கள் உண்டு, பொது உடைமை தாக்கமுடைய நண்பர்களும் சில நியாயமான கேள்விகள் வச்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் மதிக்கிறதுக்கு பழகணும். ஆப்பிரிக்க நாட்டில் வாழ்ந்த கவிஞர்கள், ஆப்பிரிக்க நாட்டில் ஏற்பட்ட அந்த எழுச்சியை பற்றி குறித்த பல கவிஞர்கள் ஒரு கடுமையான ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறாங்க. அதாவது செனகல் அந்த நாடு, செங்கோர் அந்த செங்கோல் மாதிரி செங்கோர் அப்படின்னு ஒரு கவிஞன் ரெண்டு வரி ரொம்ப கடுமையான ஒரு வரி வச்சுருக்கா. எங்கள் நாட்டிற்கு பாதிரிமார்கள் வந்தபோது அவர்கள் கைகளில் பைபிள் இருந்தது, எங்கள் கைகளில் நிலம் இருந்தது. எங்கள் நாட்டிற்கு பாதிரிமார்கள் வந்தபோது அவர்கள் கைகளில் பைபிள் இருந்தது, எங்கள் கைகளில் நிலம் இருந்தது. இப்போது எங்கள் கைகளில் பைபிள் இருக்கிறது, அவர்கள் கைகளில் நிலம் இருக்கிறது. அப்போ ஒரு உழைக்கிற வர்க்கத்துக்கு விரோதமா நாம ஒரு காரியத்தை மேல பண்ண ஆரம்பிச்சா அதுல என்ன நியாயம் இருக்கு? அதாவது உழைக்காதவர்கள் அல்லது உழைக்க விரும்பாதவர்கள், ஒரு வகையான உயர்வை தங்களுக்கு தாங்களே வரித்துக் கொண்டவர்கள், உழைப்பவர்களை சுரண்டி தங்கள் உயர்வை தக்க வைத்துக் கொள்வது என்பது நியாயமா என்ற பொது உடைமைவாதிகளுடைய கேள்வியும் நியாயமானது. அதில் எவ்வளவு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மனப்பூர்வமாக ஒத்துக்கணும். அதை வந்து ஒரேடியாக பூசி மழுப்பக்கூடாது. அவங்க கேட்டுக்கிற கேள்வியில் மிகப்பெரிய நியாயம் இருக்கு. இதுக்கு ஒரு அருமையான சம்பவம் நான் படித்தது. கரிகால் பெருவளத்தான் அவன் வந்து ஒரு புலவருக்கு ஒரு மண்டபம் பரிசு கொடுத்தான்னு ஒரு கதை உண்டு. பட்டினப்பாலை பாடினதுக்காக உருத்திரங்கண்ணனார் அவருக்கு வந்து ஒரு மண்டபம் பரிசு கொடுக்குறான், பெரிய மண்டபம், அவனுடைய அந்த கவிதை மதித்து ஒரு பரிசு கொடுக்குறான். பிறகு அவனுடைய நாடு பாண்டியனாலே வெல்லப்பட்டது. அப்படி வெல்லப்பட்ட போது அந்த அரசர் என்ன பண்ணார், இந்த எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே வர்றான். இவன் நாட்டில் இருக்கிற கரிகால் பெருவளத்தான் நாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிக்கிட்டு வரான். நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் கூட சில பகுதி படித்தா நமக்கு மனசு வேதனையாக இருக்கும். என்ன தெரியுங்களா, ஒரு ராஜா ஒரு அரசர் இன்னொரு ஊர் மேலே படையெடுத்து அதை ஜெயிச்சுட்டு அதை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க, அது மறுபடியும் பயன்படவே முடியாதபடி அதை நாசமாக்கிட்டு வந்துடுவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எருக்கஞ்செடியை வந்து ஊர் முழுக்க பயிர் பண்ணிடுறது, கழுதையை விட்டு உழவுட்டு எருக்கஞ்செடியை ஊர் முழுக்க போட்டிங்கன்னா அந்த ஊரில் எதாவது விளையுமா? விளையாது, அந்த ஊரே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இல்லை என்ன கொடுமைன்னு கேட்டால், இவனும் தமிழன்தான் அவனும் தமிழன்தான், இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒத்தனை ஒத்தன அழிச்சிடுவான். இன்னும் கூட சார், நம்ம அவசரப்பட்டு சில விஷயம் மேடையில் பேசுகிறோம். என் தலைமையில் பேசும்போது ஒரு பேராசிரியர் ஒரு முறை சொன்னார், நம்முடைய பாரத பண்பாடு உலகத்தில் வேறு எங்கேயுமே வராது, நாம் வந்து யார் மீதும் படையெடுத்து போனது, இது எல்லாம் நீங்கள் இதுலேயும் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, யூடியூப்பில் வருது, மெசேஜில் வருது, எத்தனையோ வருது, இந்த எஸ்எம்எஸில் வருது, நம்ம இந்தியர்கள் பண்பாட்டின் சின்னம் யார் மீதும் படையெடுத்து போனதே கிடையாது, பொய். நம்ம ராஜராஜ சோழன் மலேசியா மேலே படையெடுத்து போய் கடாரம் கொண்டான்னு படையெடுத்துருக்கிறானே, அது உண்மை இல்லையா? நாமளும் வெறி பிடிச்சவன் தான் சார். அதுதான் இன்னும் கண்டினியூ ஆகுது. ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் உருப்படியாக ஒரு காரியம் பண்ணால் அடுத்த கவர்மெண்ட் அதை விட்டு வைக்காது. அது எப்படி ஒன்றும் உருப்படியாக இருக்கலாம், ஒன்றுமே உருப்படியாக இருக்கக்கூடாது. இந்த மென்டாலிட்டி நமக்கு வந்ததே அப்படி தான். இந்த நம்ம நாட்டில் சோழன் பாண்டியன் மேலே படையெடுப்பான், பாண்டியன் சோழன் மேலே படையெடுப்பான், இவன் நாட்டை அவன் அழிப்பான், அவன் நாட்டை இவன் அழிப்பான், அப்புறம் என்ன பெரிய தமிழ் பரம்பரை?
இந்த கரிகால் பெருவளை தான் இவனுக்கு கொடுத்த மண்டபத்தை இடிக்க சொல்லிட்டான். அந்த மண்டபத்தை இடிட்டான்ட்டான், இடிக்கணும் அப்படின்னு. சார், அதை இடிக்க போகும்போது நிறைய புலவர்கள், இந்த நிறைய புலவர்கள் போய் அந்த பாண்டிய மன்னன்ட்ட சொல்கிறாங்க, நீ வேற எதை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணு. அது வந்து ஒரு புலவனுடைய உழைப்பு. அது ஏன் அவன் கஷ்டப்பட்டு ஒரு நூல் பாடியிருக்கான், பட்டினப்பாலை, அந்த பாடினதுக்காக கிடைச்ச ஒரு பரிசு. நீ அதையும் அழிச்சிட்டு வந்தேன்னு சொன்னால் அது தர்மமாக இருக்காது, அந்த மண்டபத்தை இடிக்காது அப்படின்னு. ஒரு மனிதனுடைய உழைப்பின் அடையாளமாக கிடைச்ச ஒரு வெற்றியை, ஒரு பரிசை அழிக்க வேண்டாம் என்று மற்ற புலவர்கள் போய் கேட்டிருக்கிறாங்க. இந்த இடம்லாம், இந்த இடத்துல நம்ம பெருமையாக இருக்கு. ஒரு புலவனுடைய, ஒரு புலவனுக்கு கிடைச்ச ஒன்று அழியக்கூடாதுன்னு பத்து புலவன் போய் கேட்கறது பெருமையாக தானே இருக்கு. அதை நீ அழிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவனுக்கு கிடைச்ச, அவன் உழைப்புக்கு கிடைச்ச பரிசு அது, அதை நீ ஒருபோதும் அழிக்கக்கூடாது. உழைப்பை பற்றிய நிறைய சிந்தனை சொன்னேன். கபீர் கடைசி வரைக்கும் நெசவுலேருந்து வெளியே வரவே இல்லை, நெசவு பண்ணுவார். ஆனால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம், உழைப்பதில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். அவர் நெசவு பண்ணி விற்பார் கபீர். அவர் நெசவு பண்ணிவிட்டு துணியை எப்படி போய் விற்பார்னு கேட்டால், சண்டையில் போய் நின்று அந்த துணியை விற்க போகும்போது ராமா, யார் வாடிக்கையாளரை கூப்பிடுவார், ராமா ராமா, ராமனுக்காக ராமனே நெஞ்சது, ராமனுக்காக ராமனே நெஞ்சது. இதில் பாவு நூல் ராமன், ஊடு நூல் ராமன் நாரம். இதில் ரெண்டு நூல் போகும்ல, பாவு நூல் ஊடு நூல். இதில் பாவு நூலும் ராமன், ஊடு நூலும் ராமன், ராமனுக்காக ராமனே செஞ்சது வேணுமா அப்படின்னு கபீர் எல்லாரும் கேட்குறாங்க. எவ்வளவு பெரிய மகான் ஆகிட்டீங்க, இன்னும் போய் நீங்கள் துணி நெசவு பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கணுமா, இது இந்த வேலை உங்களுக்கு தேவையா, ஏன் இன்னும் நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னு கபீர் சொன்னார். இந்த அண்ட சராசரத்தை படைக்கிற பரமாத்மாவுக்கு ஒரு வேலையுமே கிடையாது, அவர் பார்க்க வேண்டிய வேலைன்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பரமாத்மாவே இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் நான்லாம் வேலை பார்க்காம இருக்கலாமா? இப்போ பகவானுக்கு வேலை, அவர் வேலை பார்க்கலன்னா யாராவது ஒரு மாதிரி சார்ஜ் ஷீட் போட முடியுமா? இத்தனைக்கு அவர் எந்த யூனியன்லையும் மெம்பர் இல்லை. வேலை பார்க்கலன்னு அவர் மேலே யாராவது சார்ஜ் ஷீட் போட முடியுமா? போட முடியாது. நோ ஒன் கேன் க்வெஸ்டின் ஹிம், நீ ஏன் அந்த வேலை பார்க்கல, நீ ஏன் என்னை காப்பாற்றலு கேஸ் போட முடியுமா? 24 ஹவர்ஸ் என்னை காப்பாற்ற வேண்டியது டியூட்டி தானே, ஏன் என்னை காப்பாற்றலாம், கடவுள் மேலே கேஸ் போட முடியுமா? ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த உலகத்தில் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத பரமாத்மாவே இன்னும் தன்னுடைய வேலையை நிறுத்தலை அப்படின்னு சொன்னால், நான் ஏன் என் வேலையை நிறுத்தணும், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு வேலை செய்யாமல் இருக்கணுமா? தேவையில்லை. அவர் என்ன சொன்னார், முன்பு நான் துணி நெசவு செய்வதாக நினைத்து கொண்டிருந்தேன், அது தொழில். நான் துணி நெசவு செய்வதாக நினைத்து கொண்டிருந்தேன், அது தொழில். இப்போது பரமாத்மா, பரமாத்மாவுக்கு பரமாத்மாவின் பணியை செய்கிறது என்ற புரிதல் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இப்போது அது தொழில் அல்ல, அது யஜ்ஞமாக மாறிவிட்டது, யாகமாக மாறிவிட்டது. அப்போ ஒரு எல்லை வரையில் அதை உழைப்பாக செய்தாலும், ஒரு எல்லைக்கு மேல் அந்த உழைப்பை யாகமாய் யஜ்ஞமாய் கொண்டு வர வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே உழைப்பு உயர்வு தரும். பணம் தருமா, பணக்காரன் ஆகுமா, காசு உள்ளவன ஆகுமா அப்படின்னா க்வெஸ்டின் தான், உண்மையை தான் பேசணும். சினிமாவில் வேணால் காட்டுவான், முறுக்கு சுற்றிக்கிட்டே இருப்பான், மறுநாள் வந்து பிஎம்டபிள்யூ காரில் வந்தார். எப்படிங்க அண்ணா முறுக்கு சுட்டு தாங்க வந்தார் அவர்? நான் உண்மையை பேசுகிறேன். கொஞ்ச நாள் நம்ம முறுக்கு சுடணும், அப்புறம் 10 பேர் முறுக்கு சுட வைக்கணும். இல்லை ஒன்று, அப்போ தான் நம்ம வந்து வசதியாக முடியும், வாழ முடியும். இல்லைனா உண்மையை ஒன்றும் மறைச்சி பேசி பிரயோஜனம் இல்லை, போய் சொல்லக்கூடாது. அப்போ ஆனால் என்ன ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், உழைப்பு உயர்வு தரும்னு சொன்னால் உன்னை பணக்காரன் ஆகுமா அப்படிங்கிற க்வெஸ்சன் இல்லை, நமக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை உண்டா, நமக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை உண்டா? என்ன, நான் ஒரு சரியான ஆளப்பா, இன்னும் நான் உழைச்சி தான் சாப்பிட்றேன், நான் இன்னும் என்னுடைய இந்த உலகத்துலேருந்து என்ன எடுத்துக்கிறேனோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் அந்த உலகத்துக்கு அந்த உழைப்பை கொடுக்குறேன் அப்படின்னு, இன்னொருவர் பார்வையில் நாம் உயர்கிறோம் என்பதை விட நம்முடைய பார்வையில் நாம் உயர்வதற்கு உழைப்பு அவசியம். வணக்கம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம், செப்டம்பர் 20. வருடம் வருடம் இதை வந்து எங்களுடைய அப்பா நிறுவனர் தினமாக இதை கொண்டு வந்துட்ருக்கோம். எங்களுடைய நிறுவனர் திரு என்கே மகாதேவையர், அவருடைய 91வது வயது. இது அப்பாவுனாலே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். ஒரு குழந்தையை 10 மாதம் வயிற்றில் சுமப்பவர் தாய் என்றால், நெஞ்சின் உயிரில் சுமப்பவர் தந்தை. பாசமும் நேசமும் அன்பும் தாயிடமிருந்து மகனுக்கு அல்லது மகளுக்கு கிடைக்கும் சீதனங்கள். அதேபோல் அவன் அறிவாற்றலும் ஆளுமை திறன்களும் நிர்வாக அறிவும் தந்தையிடமிருந்து பெற வேண்டிய பொக்கிஷங்கள். எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு
எப்படி தார்மீகமாக தொழில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார். அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பெருமையாக இருக்கிற விஷயம். அது மட்டும் இல்லை, எனக்கு அவர் கொடுத்த சொத்து தைரியமும் ஆளுமை திறமைகள் தான். எனக்கென்று ஏதாவது ஒரு சின்ன திறமை இருக்குது அப்படி என்பது உண்மையானால் அது எங்கள் அப்பாட்டேருந்து எங்கிட்ட கிடச்ச ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு அப்பா வந்து பையனுக்கு வீடு வாசல் பொருள் சொத்துக்களை விட்டு செல்வதை விட ஒழுக்கம், அனுபவத்தில் கிடைத்த அறிவு, நிர்வாகத்திறன்கள் இவைகள் தான் வாரிசுக்கு ஒரு தந்தை விட்டு செல்வது அருமையான உயர்ந்த சொத்துன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு மனிதன் சிக்கலான நேரத்தில், துன்பமான நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வியாபாரத்தில் இழப்புகள் வரும்போது வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு தந்தையும் சொல்லித்தரணும். அது எங்கள் அப்பா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கார். எப்பெல்லாம் ஏமாற்றங்கள் வருதோ, எப்பெல்லாம் திகச்சு நான் போய் நிற்கிறப்போ என்னை பார்த்து ஒரே வார்த்தை கேட்பார், வாட் நெக்ஸ்ட், நடந்ததை விட்டுத்தள்ளு, போனது போகட்டும், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ண போகிற, இதை தான் வந்து அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று அவர் அடிக்கடி சொல்கிறதும் ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பு, உன்னோட தொழில் தான் உனக்கு தெய்வம்னு அடிக்கடி சொல்லுவார். ஸோ அவருக்கு வந்து எல்லாமே தொழில் தான். அவருக்கு அவரை பொறுத்தளவு தொழில் வந்து ரொம்ப 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 முக்கியம். உழைப்புங்கிறது அவருக்கு உழைக்காமல் எதுவுமே கிடைக்காதுங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக இருந்தவர். சின்ன வயசில் ரொம்ப சிறிய முறையில் தொழில் ஆரம்பித்து உழைச்சி இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கார். அவர் வந்து ஒரு ஸ்மார்ட் பிஸ்னஸ் மேன். கடினமாக உழைப்பு அப்படி ரெண்டு விதமான உழைப்பு இருக்குது. ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க், போய் ஃபீல்டில் இருந்து வேலை செய்கிறது. இன்னொன்று வேலை வாங்கும் திறன். அப்பாவுக்கு வேலை வாங்கும் திறன் நிறைய இருந்தது. அவர் இந்நாருக்கு இன்னென்ன வேலைகளை இப்படி வாங்கலாம், இந்நாருக்கு இந்தந்த ஒர்க்கை இப்படி அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நிறைய இருந்தது. ஒரு அற்புதமான மனிதன். இன்றைக்கி வந்து இந்த ஸ்தாபனத்தை நான் சென்னையில் நடத்துகிறதுக்கு ஊண்டுகோலாக இருந்தார், கூடவே இருந்தார். எனக்கு எல்லா வகையிலையும் இது கூட இருந்து என் கூட இருந்து இந்த அளவுக்கு இவ்வளோ வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்தார். உண்மையிலே பெருமையாக இருக்குது அப்பாவை நினச்சி பார்க்குறதுல. அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த வருஷம் நாங்கள் ஏற்படுத்தினது தான் உழைப்பே உயர்வு, உழைத்தால் உயரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் திரு சுக்கி சிவாய்யா அவர்கள் பேசியிருக்காரு, பேச போகிறாரு. அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசுவார் அப்படிங்கிறத விட ஒரு ஒரு தபசு மாதிரி அவர் எடுத்து செய்யக்கூடியவர். இந்த வருஷம் நாங்கள் யூஸ்வலாக நிறைய பேரை பாராட்டுவோம். இந்த வருஷம் உழைப்பால் உயர்ந்தவர்களை சூஸ் பண்ணி அவங்கள வந்து பாராட்டுறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். அதுவும் உழைக்கிறது மட்டுமில்லை, குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க, குடும்பத்துக்கு மேலே பிரியமாக இருக்கிறவங்க, இந்த அவங்க உழைத்தது வந்து எப்போவுமே எங்கள் அப்பா சொல்லுவார், குடும்பம் நல்லா இருந்தால் நாடும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த குடும்பத்தை வந்து முக்கியமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு 14 பேரை நாங்கள் சூஸ் பண்ணி இந்த தடவை ஹானர் பண்ணியிருக்கோம். இது சாதாரண ஜனங்க அப்படிங்கிறத விட உழைப்பால் உயர்ந்த ஜனங்கள் அப்படிங்கிறதா இவங்களை நான் பார்க்குறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பால் சப்ளை பண்ணுறவர், அவருக்கு 100 வயசாச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து டெய்லரு, ஒருத்தர் வந்து பொறி விற்கிறவர், ஒருத்தர் வந்து லைப்ரரி வச்சு புக் வெண்டர், இன்னொருத்தர் வந்து ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணுறவர், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒருத்தர் வந்து அயன் தொழில் பண்ணுறவர், ஒருத்தர் ரிக்ஷா ஓட்டுறவர், ஒருத்தர் விறகு கடை வச்சுருக்கார். ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உங்ககிட்ட தெளிவாக சொல்லுவார். இந்த மாதிரி உழைப்பால் உயர்ந்தவர்களை சூஸ் பண்ணி இவங்கள வந்து ஸ்டேஜ் அவங்களுக்கு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணினோம். ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்ததுக்கு, நீங்கள் வந்திருந்தது எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி.